ஜெய்சுலாட் யேசுவின் நாமத்தினால் உங்களை அவரும் வாழ்த்துகிறேன் இந்த நாளுக்கு கூட இந்த நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திக்க கற்ற கொடுத்த இந்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளுக்கு கூட தேவ வார்த்தையை நான் உங்களோட பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக செபிக்க ஆசைப்படுகிறேன் இந்த நாளில் தேவன் நம்மோடு பேச போகுதான வேத வசனம் சங்கீதம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாலத்தில் எட்டாம் வசனம் ஸ்லாம் தேர்ட்டி டூ வர்ஸ் எயிட் வேதம் எப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அமேன் அன்று சொல்றாரு நான் உனக்கு போதித்து அமேன் இன்னைக்கு நமக்கு ஒரு நல்ல டீச்சர் நல்ல ஒரு போதகர் எய்சை பார்த்தா அவர் தான் நம்மளுக்கு கரெக்டான பாதையை நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாரு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நிறைய குழப்பங்கள் இருக்கலாம் இந்த காரை எப்படி செய்யலாம் இல்லை இல்லை இந்த காரியத்துக்கு யாரை நம்ம ரெஃபர் பண்ணலாம் நமக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களை கேட்கலாமா நம்ம ஃப்ரெண்ட்ஸை கேட்கலாமா அப்படின்னு அவங்க நம்மளுக்கு சில காரியங்களை சொன்னாலும் தேவன்ட்டு நீங்க கேட்கும்போது அவர் உங்களுக்கு நல்ல ஒரு காரியத்தை உங்களுக்கு நல்ல சொல்யூஷனை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் ஏன்னா தேவன் நமக்கு நல்ல போதகராக இருக்கிறார் அதான் சொல்கிறது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியே உனக்கு காட்டுவேன் அதாவது இந்த வழியில போனால் அந் அந்த டார்கெட் நீங்கள் ரீச் பண்ணலாம் இந்த இந்த வழியாக போனால் நீங்கள் சீக்கிரத்தை அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு தர தேவன் எஸ் அவர் சொல்கிறாரு நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் இன்றைக்கி நம்மக்குள்ளே கூட நிறைய குழப்பங்கள் இருக்குல்ல இப் இப்படி போகலாமா இல்லை இப்படி போலாமா இது செய்யலாமா அது செய்யலாமான்னு சொல்லி நம்மளே என்ன பண்ணணும் லைக் நம்மளே கொழும்பி போயிட்டுருக்கோம் ஆனால் நீங்கள் ஆண்டுகிட்ட கேட்கணும் ஏசப்பா இது பண்ணலாமா ஏசப்பா இது செய்யலாமா இசப்பா இந்த இடத்துக்கு நான் போகலாமா ஈசப்பா இப்படி நான் பண்ணலாம்னு இருக்கிற நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் ஏசப்பாவை கேட்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு அழகாக சொல்லி தருவார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இல்லை நீங்கள் ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள்கிட்ட பணம் இருந்தால் போதாது நீங்கள் எய்சப்பா கேட்கணும் ஈசப்பா இந்த பிஸ்னஸ்ஸை நான் ஸ்டார்ட் கிளம்பலான்னு இருக்கிறேன் இசப்போ இந்த வேலையை நான் செய்யலான்னு இருக்கிறேன் இல்லை இந்த இடத்துக்கு நான் இன்டர்வியூக்கு போகலான்னு இருக்கிறேன் அங்கே போகலாமா இது செய்யலாமா அப்படின்னு நீங்கள் எய்சப்பட்ட கேட்கும்போது எய்சப்பா உங்களுக்கு போதிப்பார் அவர் உங்களுக்கு சொல்லி தருவார் அது மட்டும் இல்லை வேதம் சொல்லுகிறது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் ஆமேன் அவர் நமக்கு நல்ல ஒரு ஆலோசனை தகப்பனாக இருக்கிறாரு பாருங்கள் ஒரு பிள்ளை வந்து அப்பாவுக்கு எல்லா காரியமும் சொல்லும் அப்பாவுடைய ஆசனை பிள்ளை நல்லா வளரணும் தன்னுடைய அப்பா காட்டிலும் பிள்ளை என்ன பண்ணும் ஆசிர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி அப்பா வந்து தன்னுடைய பிள்ளைக்கு வந்துட்டு நல்ல ஆலோசனை சொல்லுவார் அப்பா நீ இப்படித்தான் தான் இருக்கணும் இப்படித்தான் தான் நீ நல்லா பையனாக இருக்கணும் பாவத்துக்கு போயிடாத இப்படித்தான் தான் லைக் இப்படி இருந்தியன்னா நீ வந்து லைஃப்பில் நல்லா இருப்ப இந்த வழியாக போ அப்படின்னு சொல்லி அப்பா வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வழிகளை சொல்லி கொடுப்பாங்க நல்ல ஆலோசனை சொல்லி கொடுப்பாங்க அதே காட்டிலும் நம்ம படைத்த ஏசப்பா நமக்கு ஆலோசனை மா இது நீ செய்மா பா இது நீ செய்ப்பா அப்படின்னு சொல்லி நமக்கு ஆலோசனை சொல்லி நம்ம அதை கேட்டு அதுபடி நடக்கும்போது நமக்கு ஒரு பெரிய ஜயம் கிடைக்கும் நமக்கு நிறைய ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் நமக்கு நம்ம தேடுகிறதான காரியங்களை நம்ம சீக்கிரம் நம்மளுக்கு வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும் அதே போல தான் இதை பார்த்து கொண்டு இருக்க உங்கள் வாழ்க்கையில் கூட நிறைய குழப்பத்தோடு இருக்கிறீங்களா என்ன செய்யணும்னு எனக்கே தெரியல நான் அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு குழப்பத்தோட ஒரு வேதனையோடு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்களா அண்டு சொல்கிறாரு நான் இன்னைக்கு உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் இன்னைக்கு நீங்கள் இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க ஏசப்பட்டு சொல்லுங்கள் ஈசப்பா நீங்கள் தான் எனக்கு நல்ல போதகர் ரேசப்பா நீங்கள் தான் எனக்கு நல்ல ஆ ஆலோசனை கத்தர் ரேசப்பா நான் என்ன பண்ணணும் நான் என்ன செய்யணும் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா நீங்கள் எனக்கு ஆலோசனை சொல்லுங்கப்பான்னு நீங்கள் எய் நீங்கள் நீங்கள் வந்து எய்சப்பாட்டை கேட்டீங்கன்னா எய்சப்பா வந்து உங்களுக்கு சொல்லி தருவார் எய்சப்பா உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பார் ஒப்பு கொடுக்குறீங்களா கண்களை முடி செபிக்கலாமா அண்டு ஒரு இதோ இந்த வெள்ளை கொடூராச்சா அண்டு நீ சொன்ன வாக்குத்தின்படி அன்றுவரே நான் உனக்கு போதித்து நீ அப்பா அண்டு அப்பா நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் வார்த்தை படி சப்பா இந்த இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் அன்று அப்பா ஒப்பு கொடுத்து செப்பிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் நீர் அவங்களுக்கு நல்ல போதகராக இருந்து அன்று சப்பா நல்ல ஆலோசனை கத்தராக இருந்து அவங்களுக்கு சப்பா அண்ட் அவங்க செய்கிறன காரியங்களில் அவன் நல்ல நல்ல ஆலோசனை கொடுக்கபடியா செபிக்கிற அண்டுவரே அப்பா கொழும்பி போய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கை மனதில் கத்த நீங்க பேசி அவங்க காரியத்தில் நீங்க அற்புதம் செய்யபடியாக அண்டுவரே அப்பா என்ன செய்யணும் அண்டே எங்க போகணும்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாவற்றையும் அண்ட் அப்பா அவங்களுக்கு அண்டு தேவன் அண்ட் அவங்களுக்கு சொல்லி தரபடியா நீங்கள் செபிக்கிறேன் எங்கள் தேவன் அப்படி செய்ததுக்காக நன்றி அன்று எங்களுக்கு நல்ல ஆலோசனை கத்தராக நல்ல அப்போ மேப்பராக இருந்ததுக்காக உமாக்கு நன்றி அப்பா எங்களை கொடுக்கிறோம் உங்கள் நாம மாற்றம் மைப்படுத்தட்டும் எய்சுவின் நாமத்தில் சுபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் you